வெல்கம் பேக் டு நெல்லை பேர்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மகிட்ட இருக்க ப்ரீடிங் செட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். நம்மளுடைய லாஸ்ட் ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பட்டாக்கள் மட்டும்தான் இருக்குது, புறாக்கள் கொஞ்சம் தான் இருக்குது. இருக்கிற எல்லா ப்ரீடிங் செட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக இது பார்த்தீங்கன்னா இதான் நம்ம லாஸ்டுடைய லாஸ்ட் வீடியோவாக கூட இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாக்கள் ரேட்டு, இப்போ பட்டாக்கள் எது இது மட்டும் சேல்ஸுக்கு இருக்குது, இதை மட்டும் பார்க்க போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க புறா, அட்வான்ஸ் பண்ணாத புறாக்கள் இருக்குது, எது எது அட்வான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாட்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து வரி சாட்டின், இது அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஹோமர் பார்த்தீங்கன்னா சிங்கிள், இது ஃபீமேலாக தான் இருக்கும், யாருக்கு வேணால் எடுத்துக்கங்க, பீஸ் 400 ரூபா தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோமர் செட்டு, இந்த ஹோமர் நம்மகிட்ட உள்ள பட்டாது, இதுக்கு யாரும் வேணால் சொல்லுங்கள். இது வந்து ஆனால் ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டாப்புல, அதனால் யாரும் கேட்டால் கொடுத்துருங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்மகிட்ட ஒரு ப்ரீடிங் செட்டை எடுத்திருக்காரு அவர். இந்த செட்டு வேணால் எடுத்துக்கங்க, 1200 ரூபா தான். புறா வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். மேலே இருக்க வரி சாட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த அது வந்து ஃபீமேலு, நல்ல குவாலிட்டி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு இது சிங்கிளாக தான் இருக்குது, ஒரு 600 ரூபாய்க்கு எடுத்துக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முஸ்கி பார்த்தீங்கன்னா இந்த முஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா மேலு பட்டா தான், அந்த தலையில் மிஸ் மார்க் இருக்கும், அது ஃபீமேலு, அதை ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சிக்கும் பார்த்தீங்கன்னா முஸ்கியில் வந்து இதுவுமே அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், இதுவும் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியனில் வந்து நம்மகிட்ட ஒரு ப்ரீடிங் செட்டு உண்டு, நல்ல செட்டு, அதனுடைய பட்டா தான் இது. இதுக்குரிய இது வந்து ஃபீமேலு, இதுக்குரிய மேல் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்டில் நடக்கும், அந்த லெஃப்டில் ஒரு வீடியோ நான் சேர்த்து போகிறேன். இதை வந்து எடுக்கணும் எடுத்துக்கோங்க. இப்போ 1000 ரூபா சொல்லியிருக்கோம் இதோடைய பட்டா ரேட்டு, குறைச்சி பண்ணனாலும் பண்ணிக்கலாம், யாரும் தேவைப்பட்டா சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செட் இருக்கும், இது இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக இறங்கின சிக்கு. இந்த சிக்கு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கே கொடுத்துடலாம், யாரும் வேணால் சொல்லுங்கள். நல்ல இது நம்ம பிளாக் சாட்டின்னு உள்ளது, லாஸ்ட்டாக இறக்கி விட்ட சிக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடக்கு, இது மேலாக கூட இருக்கலாம், யாரும் வேணால் சொல்லுங்கள். இந்த சிங்கிளையும் இந்த சிங்கிளையும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது இது ஒரு 600 ரூபா ரேட்டு, இது ஒரு 500 ரூபா ரேட்டு போட்டு எடுத்துக்காங்க. நல்லா ரெண்டுமே நல்லா குவாலிட்டியான பேர், எந்த ஒரு ஃபால்ட்டும் இருக்காது. இதான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ ரீசெண்டாக உள்ள புறாக்கள், இவ்வளோதான் புறாக்கள் இருக்குது. மற்ற புறாக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம காலி பண்ணிட்டோம். இந்த ஆயில் டின்னும் யாருக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், யாரும் வேணால் சொல்லுங்கள். நீட்டாக அப்படி எடுத்துகிட்டு போய் நீங்கள் இப்படி அடுக்கி விட்டாலே போதும், நீட்டாக இருக்கும். யார் வேணால் கான்டெக்ட் பண்ணுங்கள். அடுத்து வாங்க நம்ம அடுத்த லாஃப்ட்டுடைய அப்டேட் பார்க்கலாம். இந்த லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா புறாக்களுமே கிட்டத்தட்ட எல்லாமே சேல் பண்ணிட்டோம். இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸு புக்கிங்லாம் இருக்குது, இதுலேயும் அட்வான்ஸ் ஆகாத புறாக்களும் இருக்குது. ஆனால் ப்ரீடிங் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அட்வான்ஸ் ஆகிட்டு, இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு முன்னாடி காமிச்ச ஒரு சிங்கிள் ஃபீமேல் காமிச்சிருப்பேன், அதுக்குரிய இதை பேர் தான் பார்த்தீங்கன்னா இது, அதான் பேராவில் பட்டாதான் அது, இது மேலு, அது இதுவும் சேர்த்தான் 1000 ரூபா சொல்லியிருக்கேன். யாரும் வேணால் கான்டெக்ட் பண்ணுங்க, வேணால் குறைச்சி பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முஸ்கி வந்து ஒரு இங்கே ஒரு சிங்கிள் முஸ்கி மேல் ஒன்று இருக்குது, யாருக்கும் வேணால் கான்டெக்ட் பண்ணுங்கள். சிங்கிள் மேலு நல்லா குவாலிட்டியாக இருக்கும், ப்ரீடிங் மேலு, யாரும் வேணால் கான்டெக்ட் பண்ணுங்கள். இது பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 650 ரூபா அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ரீடிங் செட்டு இருக்குது, முஸ்கியில் ப்ரீடிங் செட்டு, ஒரு இப்போ தான் முட்டை வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வாட்டி சின்ன முட்டையாக வச்சிருக்கு, ஃபஸ்ட் வாட்டி இப்போ தான் முட்டை வச்சிருக்கு. இதுக்குரிய பேரும் பார்த்தீங்கன்னா சேம் இதே கலர் தான், இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1200 சொல்லியிருக்கோம், யாரும் தேவைட்ட கனெக்ட் பண்ணுங்கள். கன்னியாஸ்திரியில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இருக்குது, ரெண்டுமே ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இதே கலர் தான் இருக்கும், ரெண்டு ஃபீமேலும் பீஸ் 600 ரூபா ரேட்டுக்கு எடுத்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான ஃபீமேலு, உடனே பேராகி முட்டை வைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கு இறக்குன சிக்கு இது, இந்த சிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்டு, இது கூட சேர்ந்தது பார்த்தீங்கன்னா பிளாக்கு, பிளாக்கு பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்துருக்கு, அது நம்ம முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ரெட்டில் ஒரு ஃபீமேல் இருக்குது, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஃபீமேலு, இது சிங்கிளாக தான் இருக்குது, இதுக்குரிய மேல் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிட்டு, இது கூட சேர்ந்த ரெட்டெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ இந்த சிங்கிள் மட்டும் இருக்குது, யாரும் வேணால் எடுத்துக்கோங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபா கொடுத்து எடுத்துக்கோங்க, நல்ல கலரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆஸ்திரேலியன் பார்த்தீங்கன்னா ஒரு செட் இருக்குது, ரெண்டு சிக்கோட இருக்குது, ரெண்டு சிக்கோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு எடுத்துக்காங்க அந்த ப்ரீடிங் செட்டை. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச கன்னியாஸ்திரி கூட இருக்க இன்னொரு ஃபீமேல்னா இருக்குது, இதையும் பார்த்தீங்கன்னா பூரா தெளிவாக இருக்கும், உடனே பேராகும் இந்த செட்டு. இந்த ஒயிட் ஆஸ்திரேலியன் வேணால் கூட சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கு சிக்கு ஒரு சிக்கு இருக்குது, இந்த வாட்டி ஒரு சிக்கு தான் இருக்குது. இந்த கிங்கு ப்ரீடிங் செட்டு ப்ளஸ் இந்த சிக்கோட சேர்த்து 2500 ரூபா சொல்லியிருக்கோம். கிங்கு செட்டு பார்த்தீங்கன்னா மேலனுக்கு நல்லா சூப்பர் செட்டு, நல்லா சிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்க்கும், யாரும் தேவைப்பட்டா சொல்லுங்கள். அடுத்து நம்ம சாட்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கோட இருக்குது, சிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான் இருக்கும்,
ரெண்டு நாள் தான் இருக்கும். நல்ல புறா உடனே வந்து சண்டைக்கு வந்துடும். இந்த புறா ரேட்டு பார்த்தீங்கன்னா 1700 சொல்லியிருக்கோம். நல்ல செட் எடுக்கக்கூடிய ஒரு புறா. இது கூட சேர்ந்த மற்ற புறாக்கள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். இந்த ஒன்று மட்டும் தான் இந்த சிக்கு எடுத்துட்டுங்க காண்டி வெயிட்டிங்கில் வச்சுருக்கோம். ஏன்னா இதை இந்த சின்ன சிக்கோட கொடுத்தா இடம் மாத்திரம் வழக்கமான கொஞ்சம் டவுட் இல்லை. அதனால் இது யாரும் என்ன சொல்லுங்கள். இதுக்குரிய ஆண் பார்த்தீங்கன்னா அந்தானுக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடிங் செட்டு கீழே நடக்கு, ரெண்டு சிக்கோட நடக்கு. இதை வந்து புக் பண்ணிட்டாங்க, 1000 ரூபா கொடுத்து குறைஞ்ச ரேட்டுக்கே கொடுத்துட்டோம். சிக்கு ரெண்டு சிக்கு ரெட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டில் உள்ளது தான். இதில் மேல் ஃபீமேல் பார்த்து பிடிக்கணும், அவ்வளோதான். இந்த ரெண்டு மேல் ஃபீமேலாக இருக்கலாம். அது போக இன்னொரு மேல் ஃபீமேல் கிடையாது. இங்கே இங்கே ஒரு ரெட்டு, இங்கே ஒரு ரெட்டு இருக்கா, அது மேல் ஃபீமேல் பார்த்து பிடிக்கணும். ஆனால் அது பேர் ஆகலை, நம்ம இனிமேல் தான் பேர் போடணும். வேறு அப்ளக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபீமேல் இருக்குது. இது ஃபர்ஸ்ட்டில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கேன். நல்ல சுத்தமாக இருக்கும் புறா, வந்து நல்ல சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். வால் கண்ணாடியிலேருந்து எல்லாமே உடனே பார்த்தீங்கன்னா பேராகிற ரேஞ்சில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ புறாக்கள் தான் இருக்குது. இதுலேயும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இன்னும் அட்வான்ஸ் பண்ணலை. நான் அட்வான்ஸ் பண்ணாத புறாக்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. அட்வான்ஸ் பண்ணாத பண்ண புறாக்கள் மட்டும் தான் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். முன்னாடி யார் அட்வான்ஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புறா கொடுப்போம். இந்த கிட்டத்தட்ட இந்த வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஜி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். கேஜி வந்து யார் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த கேஜி வீடியோ போட்டிருக்க லிங்க் எங்கிட்ட நினச்சிருந்தோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்கும் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.